எல்லோருக்கும் வணக்கம்மா இந்த பதிவுல நிறைய பேருக்கு வாராகி அம்மனை ரொம்ப பிடிச்சிருக்கு வீட்டில் வந்து படகம் வச்சு வழிபடுறோம் சிலை வச்சு வழிபடுறோம் இல்லைங்களா சோ நீங்க வாராகி அம்மனை வழிபடுறீங்க அப்படின்றப்போ காலைல தூங்கி எழுந்த உடனே குளிக்க வேணாம் எதுவுமே பண்ண வேணாம் ப்ரஷ் கூட பண்ண வேணாங்க உங்களுடைய படுக்க அறையிலேயே அமர்ந்துமா உங்கள் உள்ளங்கையை பார்த்து இந்த வார்த்தையை வந்து சொல்லிட்டீங்க அப்படின்றப்பம்மா இந்த வாராகி தாய் நீங்கள் கேட்ட எல்லா வரங்களையும் வாரி வாரி கொடுப்பாங்கம்மா சங்கடங்கள் அனைத்தையும் சித்திர்த்துல அவங்க ரொம்ப ரொம்ப வல்லவர்கள் அது மட்டும் இல்லாமம்மா உங்ககிட்ட இருக்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லி வழமுருகி வேண்டிங்க அப்படின்றப்போ அது தான் பிரச்சனையை எடுத்து எல்லாத்தையும் தீர்த்து வைப்பாங்க வறுமை ஒழிப்பாங்க உங்களுடைய காரிய தடைகள்லாம் விலகும் உங்களுடைய எதிர்ப்புகள்லாம் நீங்கும் பணம் வரவு அதிகரிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கம்மா முக்கியமாக சப்த கன்னியர்களில் ஐந்தாவது கியில் வாராகி அம்மன் தீயவற்றெல்லாம் அழித்துடுவாங்க கெட்ட எண்ணத்தை பாக்குறவங்க அவங்களை முன்னேறி விடாம பண்றவங்க அவங்க எல்லாரையும் அழித்துட்டு தர்மத்தை நிலைநிறுத்து உங்களுக்கு என்ன வழிபாடு நீங்க செய்யறீங்களோ மனமுருகி மனதார வேண்டப்போ அது அனைத்தையும் உங்களுக்கு அம்பாள் வந்து செய்வாங்க அப்படிப்பட்ட வாராகி அம்மனோட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்ல போறமா இந்த மந்திரத்தை நீங்க காலையில் வேலைக்கு ஏத்தி ஏத்திட்டும் சொல்லலாம் காலை தூங்கி விழுந்தும் சொல்லலாம் தூங்க போறதுக்கு முன்னாடியும் சொல்லலாம் ஏதாச்சும் ஒரு முக்கியமான வேலைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்கம்மா அப்பயும் தாராளமா சொல்லலாம் சரிங்களா முக்கியமா காலை மாலை வேல்ல கண்டிப்பா வீட்டை வந்து தீபம் ஏத்துவோம் இல்லைங்களா

வாம் ஓம ஓம் வாம் வாம் நம இந்த மந்திரம் தாமா இதை சொன்னாவே போதும் சரிங்களா இது சொல்லிட்டீங்க அப்படின்றப்ப ரொம்ப நல்லதுமா முக்கியமா ஒரு சில பேருக்கு தூங்கும் பொழுது வாராகி தாய் வந்து கனவுல வருவாங்க இப்படி அவங்க கனவுல வந்தாங்க அப்படின்றப்போ உங்களுக்கு தீர்க்க முடியாத பிரச்சனை ஏதாச்சும் இருந்து வெளியே கொண்டு வர போறாங்கன்றதுக்கான ஒரு அறிகுறி அந்த கனவு எடுத்துக்கலாமா அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க வாழ்க்கை வாழற வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அது அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வருவேன் சரி பண்ணுவேன்னு சொல்றதுக்காக கூட அவங்க கனவுல வந்து வரலாமா தீப ஒளியின் மூலமா கனவுகள் மூலமா நிறைய விஷயங்கள் மூலமா அவங்க வந்து கனவுல வருவாங்க சரிங்களா ஒவ்வொரு மாதமும் வருகின்ற வளர்பறை மற்றும் தேய்விரை பஞ்சமி திதியில் வாராகி அம்மன் வழிபாடு நீங்க பண்ணீங்க அப்படின்றப்போ ரொம்ப ரொம்ப சிறப்புமா நிச்சயமா ஒவ்வொரு மாதமும் வருகின்ற அஷ்டமி பௌர்ணமி திதி கூட தாராளமா நீங்க பண்ணீங்கன்னா நீங்க கேக்குற வரங்கள்ல அவங்க அள்ளி அள்ளி கொடுப்பாங்க நீங்க என்ன விஷயம் கேட்டாலும் மனமுருகி வாராகி அம்மனும் சக்தி வடிவானவர் தாந்திரிக வழிபாட்டு முறைகளில் மிக முக்கிய பெண் தெய்வமாக அவங்க தான் இருக்காங்கல்லம்மா வற்று அழிப்பாங்க ஒரு உக்கர தெய்வமா இருக்கிறதால பொதுவா எல்லாருமே வழிபடலாம் நிறைய பேர் என்ன கேக்குறீங்க அப்படின்ற பூ வச்சு வழிபடலாமா படம் வச்சு வழிபடலாம் வழிபடலாமா நீங்க எதுவுமே வச்சு வழிபடலாம் அப்படின்றப்ப கூட சும்மா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்றப்போ நீங்க கேட்கிற வரங்களை எல்லாம் அள்ளி அள்ளி வாரி வரி கொடுப்பாங்கம்மா நிச்சயமா அந்த பதிவை பார்த்த பிறகு உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நடக்கும் இந்த மந்திரங்களை உச்சரிக்க உச்சரிக்க நல்ல ஒரு வாழ்க்கையினை மாறும் களை தூங்கி உடனே உங்க உள்ளங்கையை பார்த்து சொல்லிடுங்கம்மா உள்ளங்கையை வந்து நம்ம என்ன சொல்லுவோமா மகாலட்சுமி தாய் வந்து குடியிருக்காங்கன்னு சொல்லுவோம் அந்த உள்ளங்கையை பார்த்து உங்க இஷ்ட தெய்வமான இந்த வாகராய் தாயோட இப்ப சொல்லி கொடுத்த மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நிறைய மாற்றங்கள் நடக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் முக்கியமான வாழ்க்கை நிதி நிலைமை மாறும் கொடுத்த பணம் விரைவில் திரும்ப வரும் குழந்தைகள் நல்லா நல்லா ஆரோக்கியமா இருப்பாங்க நல்லா கல்யாணம் ஆவதற்கு சீக்கிரம் ஆகும் எல்லாமே நடக்குமா செஞ்சு பாருங்களேன் தாயே போற்றி போற்றி